உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணா ஒரு முட்டை தோசை. சரி தம்பி, ஏய் ஒன்னு சொல்லட்டுமா? ஆஹா, எனக்கு வேணாம், நீ உட்கார்ந்து சாப்பிடு. நின்று சாப்பிட நல்லா இருக்கு, நீ சாப்பிடு. அக்கா ஒரு வடை. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்க்கா. அதில் உனக்கு வடை? ஆஹா, எனக்கு வேண்டாம், போதும். சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். அங்க அந்த நளினி என்ன கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ, கைப்பிள்ளையால அவளை தனியா சமாளிக்க முடியாது. உங்க அப்பா வேற வாகை குளத்துக்கு போயிருக்காரு. நாம எதுக்குமா அவளை புடிச்சு வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கோனே தெரியல. உண்மை தெரிஞ்சது அவ ஒருத்தி தானே. அவளை வச்சுதான் ராஜா ஐஸ்வர்யாவுக்கு பிறக்கலன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யா கும்பலை விரட்டி விடணும். அந்த ஜமீனையும் நாம கைப்பற்றணும். அது அவன் நல்லபடியா இருந்தா பரவாயில்லமா, இப்பதான் அவன் மர காண்டு போயிருக்காளே. அவன் நல்லா இருக்கிறப்ப சொன்னாலே நம்ப மாட்டாங்க. இப்ப இப்படி இருக்கிறப்ப சொன்னா யாருமா நம்புவாங்க? அவ நல்லா ஆகிறதுக்காக தானே நாம கஷாயம் கொடுத்துட்டு வரோம். அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இல்ல? என்னமா இம்ப்ரூவ்மெண்ட், வெறும் சினிமா கதையா சொல்லிட்டு இருக்காவ. கூடிய சீக்கிரமே நிஜ கதையும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தாப்பா. எவ்வளோ? 100 ரூபா. அவ்வளோதானா? ஆமாப்பா, 100 ரூபாதாச்சா? இல்லை பரோட்டா இருக்கண்ணே. பரோட்டா இல்லைண்ணே, மாஸ்டர் இன்னும் வரல. எடுத்து வச்ச மாவு அப்படியே இருக்கு. வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை வேற ஒன்றும் வேணாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பரோட்டா ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போயிடுங்க. என்ன சொல்றாரு ராஜா? அந்த தண்ணி ஜக்க எடுத்து கொடுமா. ராஜா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோ. ஹலோ, எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி பாப்போம். இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கிறதுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்ல? ஓகே. உயிரே உயிரே உயிரின் உயிரே 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 விழியே விழியே விழியின் விழியே விழியே விழி விழியே உயிரே விழியே விழியின் உயிரே. இது போதை நேரம் எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. இது போதை நேரம் எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. ஒருவேளை நளினிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்து ராஜா ஐஸ்வர்யாக்கே பொறக்கலன்னு சொன்னா ஜமீன் நம்ம கைக்கு வந்துரும். அப்புறம் ஐஸ்வர்யா குடும்பம் சோத்துக்கு என்னமா பண்ணுவாங்க? அதான் இருக்கவே இருக்க, அஞ்சலியோட குலத்தொழில் வண்டிக்கடை, அதை போட்டு பொழைச்சிக்க வேண்டியதுதான். வண்டிய நிறுத்துங்க. சரியும். எதுக்குமா வண்டிய நிறுத்த சொல்றீங்க?
ஆனந்தவல்லி என்ன கொஞ்சம் அங்க பாரு அண்ணா தம்பி அண்ணா மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்க பரோட்டா போடுங்க சரிங்க தம்பி அம்மா என்னம்மா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது ஒருவேளை அவங்க நடுரோட்டுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் அது எப்படி நமக்கு தெரியாம வந்திருக்க முடியும் அவங்க நடுரோட்டுக்கு வந்திருந்தா நாம அந்த ஜமீன்ல எல்லாம் இருந்திருப்போம் ராஜா அங்க பாரு அது வானமாதேவி பாட்டி மாதிரியே இருக்குல்ல ஏய் அவங்க இங்க வர போறாங்க அவங்க வாகை குடத்துல இருப்பாங்க நம்மள பார்த்துட்டாங்கம்மா இப்ப என்னமா செய்யறது இதுக்கு மேல நாம மறஞ்சா நம்மள அவங்க தப்பா நினைப்பாங்க வா போய் பேசு ராஜா இல்ல ராஜா அவங்களே தான் அவங்க பக்கத்துல அவங்க பொண்ணு ஆனந்தவள்ளி இருக்காங்க பாரு அஞ்சலி ஆமா அவங்களே தான் ராஜா வா பேசிட்டு வரலாம் அஞ்சலி எப்படி இருக்கீங்க பாட்டி என்ன அடையாளம் தெரியதா உன்னை எப்படி அஞ்சலி மறக்க முடியும் பாட்டி எப்போ வந்தீங்க இங்க என்ன பண்றீங்க ஊர்ல இருந்து இப்பதான் வந்தோம் இங்க ஹை கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமா வந்திருக்கோம் சரி வாங்க பாட்டி வீட்டுக்கு போலாம் இல்ல ராஜா ஹை கோர்ட் பக்கத்துல ரூம் போட்டுறோம் அங்க இருந்தாதான் சீனியர் லாயரை மீட் பண்ணி பேசிறதுக்கு வசதியா இருக்கும் கேஸ்ன்னு சொன்னீங்களே என்ன கேஸ் பாரம்பரியமான வாள் அதோட கைப்பிடியில நவரத்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அது சரி நீங்க என்ன இந்த கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அதுவா நீங்க ஃபுட் நல்லா இருக்கும்னு அஞ்சலி சொன்னா அதான் சாப்பிட வந்தோம் ஓ நீங்க ரெண்டு பேரும் பரோட்டாவுக்கு மாவு பசஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது நீ என்னடா சாப்பிட்டேன்னு சொல்ற ஒருவேளை சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காததுனால உங்க ரெண்டு பேரையும் மாவு பசைய விட்டாங்களோ அதெல்லாம் இல்லைங்க நாங்க சாப்பிட்டு பணம் எல்லாம் கொடுத்தாச்சு கடையில பரோட்டா மஸ்ட் வரலன்னு சொன்னாங்க அதான் சும்மா மாவு பசைஞ்சு பரோட்டா போட்டு கொடுத்துட்டு வரோம் ஒரே குழப்பமா இருக்கே ராஜா பரோட்டாவுக்கு மாவு பசைய உனக்கு எப்படி தெரியும் அது ஒண்ணுல பாட்டி நான் அஞ்சலி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அஞ்சலியோட அப்பா கடையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சு பழக்கம் இந்த மாதிரி ரோட்டு கடையில சாப்பிட உனக்கு என்னப்பா தலைவிதி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுப்பா பாட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அஞ்சலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன் சரி சாப்பிட்டு போலான்னு சொன்னப்போதான் இங்க ஃபுட் நல்லா இருக்கும்னு அஞ்சலி சொன்னா அதான் அவளுக்கா இங்க சாப்பிட வந்தோம் அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கைவசம் ஒரு தொழில் இருக்கு ஆனந்தவல்லி ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யணும்னு அவனுக்கு என்ன தலைவிதியா அவன் யாரு ஜமீன் பாரிசாச்சே அவன் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் ஒருவேளை ஜமீன் கைய விட்டு போயிட்டா அப்ப இந்த தொழில் உதவும்ல ஜமீன் எப்படி கைய விட்டு போகும் அவன் தானே ஜமீனோட அடுத்த வாரிசு அடுத்து அஞ்சலி ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தா அதுதானே அடுத்த வாரிசு சரி டைம் ஆயிடுச்சு நம்ம அப்புறம் சந்திக்கலாம் பாட்டி வேலை முடிஞ்சோட நீங்க வீட்டுக்கு வந்து தான் போகணும் நான் ட்ரை பண்றேன் ராஜா ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியாது வரேம்மா வரேன் வரேன் வாங்க ராஜா அவங்க சொல்ற எதுலயுமே உண்மை இருக்கிற மாதிரியே தெரியலையே அவங்க எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்ல போறாங்க அஞ்சலி அவங்க சொல்றது போல ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி நான் பேப்பர் எதுலயுமே படிக்கலையே ராஜா இவங்க வேற ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அவங்க என்ன திட்டமா வந்தா நமக்கு என்ன
நீ வா போல வா. என்னங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஐஸ்வர்யா கொஞ்சம் இருமா, சுலோச்சனா பத்தி பரமேஷ் கிட்ட பேசணும். கொஞ்சம் இரு. அவளை பத்தி பேச இங்க என்னமா இருக்கு? இல்ல பரமேஷ், அவகிட்ட நீ ஏன் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற? அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக வந்தாங்க, அதுக்காக நீ அலோ பண்ணிருக்கலாம்ல. சின்ன விஷயம் தானப்பா. சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுலோச்சனா பண்ண காரியத்தினால எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்குமா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அஞ்சலி அவங்க அம்மாவை இழந்திருப்பா. அவங்க உயிர் போயிருந்தா என்னமா இருக்கும்? அவதான் சம்மந்தி அம்மா கிட்ட உண்மைய தெரியாம தான் சொல்லிட்டேன்னு சொல்றா இல்லங்க. வெளியில இருந்த வரைக்கும் போதுங்க, சுலோச்சனாவ மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம். இல்ல ஐஸ்வர்யா, இத தெரியாம செஞ்சதில்ல, சொன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுகிட்டே செஞ்சதுதான். அதுவும் இல்லாம இது சுலோச்சனாவா செஞ்சதில்ல, அவளுக்கு பின்னால யாரோ இருந்துதான் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. சுலோச்சனா உடம்பு சரியில்லாம இருக்கிற சம்மதி அம்மாவை போய் பாக்குறவளும் கிடையாது, அவங்க உடம்ப பத்தி விசாரிக்கிறவளும் கிடையாது. வேலை மெனக்கெட்டு அவ இங்க இருந்து அங்க போயிருக்கானா, அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போயிருக்கான். சுலோச்சனாக்கு பின்னால கேசவனோ கௌரியோ இருக்காங்கன்றது என்னோட கணிப்பு. அவங்க யாரோ தூண்டி விட்டு தான் இவ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்காங்க. இல்லம்மா, இது சுலோச்சனா முடிவு பண்ணி செஞ்சதில்ல. அவளை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். அவளோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணுமா, இதுல அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க மட்டும் தெரிஞ்சது. சம்பந்தப்பட்டவங்களோட நமக்கு சாகர வரைக்கும் சம்பந்தம் இருக்காது. அவங்கள உண்டிலனாக்கிடுவேன். இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா இவர் என்ன பண்ணுவாரோ தெரியலையே. நீ சொல்றது உண்மைதான் பரமேஷ், நீ சொல்றதான் நானும் நினைச்சேன். இத செலக்ஷனா தனியா பண்ணிருக்க மாட்டா, யாரோ சொல்லிதான் பண்ணிருக்கா. மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. என்ன ஐஸ்வர்யா, போனை கூட எடுக்க மாட்டேங்கிற? நான் வேலையா இருந்தேன். உன் அண்ணனை விட உனக்கு உன் வேலை ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல. அவர் என்ன ஆனாரு, எப்படி இருக்காருன்னு ஏதாவது ஒரு வார்த்தையாவது கேட்டியாமா? நீ அவரை இப்படியே லாக்அப்லயே வச்சிருக்க போறியா? அவரை வெளியே எடுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணல? நான் இப்போ எதையும் பேசுற நிலைமையில இல்ல. வாழ்நாள் முழுக்க உன்னையே நினைச்சு நினைச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாரு. உனக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல, உனக்கு கொடுத்த மரியாதையில, உனக்காக உழைச்ச உழைப்புல ஒரு கால் வாசி கூட அவர் எங்க குடும்பத்துக்காக செஞ்சதே கிடையாது. நாங்களே துடிக்கிறோம், உனக்கு கொஞ்சம் கூட துடிப்பே வரல. ஏன் ஐஸ்வர்யா? அண்ணி, ஏன் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. அவரோட நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஐஸ்வர்யா. எப்படி எல்லாம் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி லாக்அப்ல இருக்காரே, அவரை கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியெடுத்து விடு. அதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட வரல, நீங்களும் எங்க கிட்ட வர வேண்டாம். வந்த வரைக்கும் போதும், செஞ்சு ஏமாந்த வரைக்கும் எல்லாம் போதும். நான் ஒரு அவசர வேலையா இருக்கேன், உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். ஐஸ்வர்யா, ஓ நீ அந்த அளவுக்கு திமிர்ல இருக்கியா? உன்ன அந்த ஜமீன்ல உட்கார வச்சதே அவர் தான். அதுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனா அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு வேலையா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு என்கிட்டே சொல்றியா? அவரை மட்டும் நீ வெளியே எடுக்கல, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ காலம் ஃபுல்லா கதறணும், உன்னை நானும் கதற வைப்பேன். சூப்பரா இருந்துச்சு அஞ்சலி, ஸ்டார் ஹோட்டல் கூட இந்த டேஸ்ட் இருக்காது. ஆமா, இங்க ஃபுட் நல்லா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்?
எங்க ஃபுட் கோர்ட்ல சாப்பிட வந்த ஒரு கஸ்டமர் இந்த ஏரியால இருந்து தான் வருவாரு. அவருக்கு எந்தெந்த ஏரியாவுல எந்தெந்த ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கும்னு தெரியும். அவர்தான் எனக்கு சொன்னாரு. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மா பூ வாங்கிக்கிறியாமா? வேண்டாம்க்கா. முளை 30 ரூபாயாம்மா. ரெண்டு முளை 50 ரூபாய்க்கு தரமா? இல்லக்கா வேண்டாம். அஞ்சலி வாங்கிக்கோ. அஞ்சலி ராஜா வேணா? ராஜா போலாம். ஏன் அஞ்சலி வேணான்னு சொல்ற? உன் தலையில வேற பூ வைக்கல, புடவை வேற கட்டிருக்க, பூ வச்சா அழகா இருக்கும். வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கோ. ஓகே, அப்படி அக்கறையா இருக்கிறவரா இருந்தா உன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்காம இப்போ இந்த இடத்துல உழைச்சு அதுல வர காசுல எனக்கு பூ வாங்கி கொடு, அப்ப நான் வச்சுக்கறேன். எப்படி எப்படி? இப்பவே சம்பாதிச்சு இப்ப வாங்கி தரணுமா? ஆமா. ஃபைன். அக்கா இதுல இருக்க மொத்த பூ எவ்வளவுக்கா? என்ன தம்பி, ரெண்டு முளம் வாங்குவேன்னு நினைச்சா மொத்தத்தையும் விலைக்கு கேக்குற? இது வித்தா உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அத சொல்லுங்க. சாமந்தி ஒரு 10 முளம் இருக்கு சாமி, 70 ரூபாய் வரும். கனகாமரம் ஒரு 4 முளம் இருக்கு, 50 ரூபாய் வரும் சாமி. மல்லிகை பூ 10 முளம் இருக்கு, மொத்தம் 350 ரூபாய் வருது சாமி. இந்த அஞ்சலி, என்கிட்ட இருக்க மொத்த பணமே இவ்வளவுதான், இதை வச்சுக்கோ. என்கிட்ட எதுக்கு குடுக்குற ராஜா? அப்புறம் நான் கோல்மால் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது இல்ல அக்கா? அந்த பூ கூட அப்படியே கொடுங்க. இந்த பூக்கு ஒரு 345 ரூபாய், கூடைக்கு ஒரு 100 ரூபாய் வச்சுக்கலாம். மொத்தம் 445 ரூபாய் கடன் வச்சுக்கோங்க. நான் பூவை வித்துட்டு திரும்பி வர வரைக்கும் என் பொண்டாட்டி உங்களோட தான் இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா சிரமோ? நானே வித்துக்கிறேன் சாமி. அக்கா என் பொண்டாட்டி சொன்னது கேட்டீங்கல்ல, நீங்க வித்தா நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? நானே வித்து தரேன், கொடுங்க. இப்ப பாரு நம்ம வியாபாரத்தை. பூவே பூவே! ஹே ராஜா, சாமந்தி பூவே! ஐயோ வாங்கிக்கோங்க. ஆண் குழந்தை ஒண்ணு, பெண் குழந்தை ஒண்ணு, ரெட்ட குழந்தை பிறக்கும். நிஜமாதான் சார். எங்க கனகாம்பரமே வாங்கிக்கலாங்க. தம்பி ஒரு ரெண்டு முளம் கொடுப்பா. எங்க நானே ஆம்பளப்புல ஒண்ணு பொம்பளப்புல ஒண்ணு பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரே பிரசவத்துல கிடைக்கும் போது வேணா நான் சொல்லுவேன். யோசிக்காதீங்க, பணத்தை கொடுங்க. முளம் எவ்வளவுப்பா? முளம் 35 ரூபானா? உங்களுக்காக நான் 30 ரூபாய்க்கு தரேன். இதுல 4 முழமா இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. அண்ணே சில்லறையா கொடுத்தீங்கன்னா அக்காவுக்கு சுகப்பிரசவம் ஆகும். கொடுக்கறேன். என்ன போன் வந்துகிட்டே இருக்கு? ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு. வண்டியை நிறுத்திட்டு பேசலாம்ல? இல்ல மேடம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு பூ வைக்கிற பழக்கம் இல்ல. அப்புறம் காதல் எப்படி வளரும்? பூ வைக்காத காதல்லாம் ஒரு காதலா? இப்ப கூட பாருங்க, என் காதலிக்கு பூ வாங்கி கொடுக்கதான் இந்த பூ வியாபாரமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இத சொன்னா நீங்க நம்புவீங்களா? ப்ரோ பொய் சொல்லாதீங்க ப்ரோ. என் காதலோட விருப்பம் தான் எனக்கு விருப்பம், அவளோட ஆசைதான் என்னோட ஆசையும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, இந்த மல்லிகை பூ ஒரு 3 முழம் வாங்கி அவங்க தலையில வச்சு பாருங்க. உங்க காதல் எவ்வளவு காலம் வாழுதுன்னு. மேடம் ஒரு முக்கியமான கால். பரவாயில்ல, நிறுத்திட்டு பேசுங்க. சரி மேடம். ஒரு முழம் 35 ரூபாய், 3 முழம் 105 ரூபாய். பட் நீங்க இந்த மாதிரி லவ்வர்ஸ்ங்கிறதுனால 100 ரூபாய் கொடுக்குறேன். ஐயோ,
ஐஸ்வர்யா எங்க போற? ஒண்ணும் இல்ல தம்பி, எல்லா பூவையும் வித்துரும், நீங்க வேணா பாருங்க. கடைசியில என் பிள்ளைய தெருவுல பூ விக்க வச்சுட்டாலே. என்ன ஐஸ்வர்யா, போலாமா? போலாம். டிரைவர் கிளம்புங்க. பூவே பூவே திரும்ப சரங்கயா, நானே வச்சு விடுறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க ஐஸ்வர்யா? ஒன்றும் இல்லை. எங்கேயாவது காஃபி சாப்பிடலாமா? எனக்கு தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும். உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஓகே. நல்ல வேளை ராஜாவை இவ பார்க்கல. ஏற்கனவே அஞ்சலியே சமையல் செய்யறவளா இவளுக்கு தெரியும். இப்ப என் பையன் பூ வித்ததை மட்டும் இவ பார்த்துருந்தானா, என் மானமே போயிருக்கும். இன்னைக்கு வரட்டும், ஒரு முடிவு கட்டுறேன்.